இன்று ஸ்ரீ சார்வரி ஆண்டு கார்த்திகை இருபத்தி ஏழு சனிக்கிழமை பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நட்சத்திரம் விசாகம் நாளை இரவு மூன்று பதினேழு வரை பின்னர் அனுஷம் திதி திரையோதசி நாளை இரவு ரெண்டு முப்பத்தைந்து வரை பின்னர் சதுர்தசி யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை சுப ஓரை விவரங்கள் காலை ஏழு முதல் ஏழரை பத்தரை முதல் பன்னிரெண்டு வரை பகல் பனிரெண்டு முதல் ஒன்று வரை ஐந்து முதல் ஆறு வரை இரவு ஆறு முதல் ஏழரை வரை ஒன்பது முதல் பத்து வரை சுப காரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக செய்ய சுபம் பேச சிறந்த நாள் மேசம் குடும்பத்தில் மங்கள நிகழ்வு உண்டாகும் பயணங்கள் தள்ளி போகும் எதிரி தொல்லை சோடு தெரியாமல் மறையும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ரிஷிபம் குடும்பத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் புது நண்பர்கள் அறிமுகமாவர் உடல்நலம் சீராகும் தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரிய வரும் மிதுனம் குடும்பத்தில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் பண வரவில் சில நெருக்கடிகள் இருக்கும் பெண்களால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் கடகம் குடும்ப விவகாரத்தில் கவனம் தேவை நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பர் சிம்மம் குடும்ப சிக்கல்கள் குறையும் பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரிப்பர் கண்ணி குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் மனதில் தெளிவு நிலை உண்டாகும் கடன் சுமை பாதியாக குறையும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் துலாம் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் திருமண தொடர்பான முயற்சி பலிதமாகும் பெற்றோர்கள் அன்பு பாராட்டுவர் உத்தியோகத்தில் பணிச்சுமை சுமை கூடும் விருட்சிகம் குடும்பத்தில் பொறுமையை கடைபிடிக்கவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போகவும் முக்கிய காரியங்கள் நிறைவேறும் தொழில் வியாபாரம் சீராகும் தனுசு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் வீண் செலவுகளை குறைத்து கொள்ளவும் தொழில் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் மகரம் எதிர்பார்ப்புகள் நாளடைவில் பூர்த்தியாகும் நட்பு வழியில் நல்ல செய்தி வரும் கோர்ட் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும் கும்பம் உங்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகள் தரப்படும் தொழில் வியாபாரம் சிறக்கும் மீனம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார் தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும்